அன்பார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கனிவான வணக்கம். எட்டாம் வகுப்பு கணித பாடத்தில் எண்கள் என்ற பாடப்பகுதியில் விகிதமுறு எண்களை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுவரை விகிதமுறு எண்களை எவ்வாறு தசம பின்னாக மாற்றுவது, திட்ட வடிவமாக மாற்றுவது, ஒப்பிடுவது, ஏறுவரிசை இறங்கு வரிசை மற்றும் இரு எண்களுக்கு இடையே விகிதமுறு எண்களை எவ்வாறு கண்டுபிடித்து எழுதுவது என்பது பற்றி அறிந்தோம். இப்போது பயிற்சி 1.1 உள்ள கணக்குகளை நாம் கற்றறிவோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது கணக்கு -19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். இந்த மாதிரி ஒரு எண் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, முதல்ல அந்த எண்ணை வந்து கலப்பு விகிதமுறு எண்ணாக எழுதுவோம். கலப்பு எண்ணாக எழுதும் போது -19/5, இப்ப 5 வகுத்தாச்சு அப்படின்னாச்சுன்னா மைனஸ் 3×5 = 15 மீதி 4/5. இப்ப பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு இந்த எண் வந்து -3 முழு பகுதி உள்ளது. அப்போ ஒரு எண் கதிர்ல நாம குறிக்க போறதா இருந்தா இந்த இடத்துல வந்து 0, -1, -2, -3, -4 இது -3 கடந்து இந்த 2 இடையில இருக்கும். அப்ப இந்த எண் அமையக்கூடிய பகுதியானது -3×-4 இடையே அமையும். எப்போதுமே இந்த மாதிரி இருக்கும் போது நமது பயணமானது 0 தொடங்கும். மிக எண்ணாக இருந்தால் இந்த திசையிலையும், குறை எண்ணாக இருந்தால் இந்த திசையிலையும் தொடங்கும். அப்ப எந்த எண்ணை கடந்து அமைகிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு பண்ணிடலாம். இப்ப இது -3 கடந்தது அப்படிங்கறதுனால -3×-4 இடையே அமையும். இந்த மாதிரி எளிதாக கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம். தசம வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல வந்து 15/-4 அப்படிங்கறத திட்ட வடிவத்தில் எழுதியாச்சுன்னா -15/4. இப்ப பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு பகுதியினுடைய உறுப்பானது 2 இருக்குது. அப்போ பகுதியின் தொகுதியையும் 25 பெருக்கியாச்சு அப்படின்னாச்சுன்னா சீக்வல் டு பகுதியை பொறுத்தளவுக்கு 100 கிடைச்சிரும். அப்ப தொகுதியை பொறுத்தளவுக்கு 15 × 25 பெருக்கணும். 10 × 25 = 250, 5 × 25 = 125. அப்ப மொத்தத்துல -375. 100 வகுக்கிறதுக்கு தெரியும் 2 தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்ப -3.75 இதுதான் வந்து இதனுடைய தசம வடிவம். அப்ப -3.75. அடுத்தது -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் எப்போதுமே மிகை மதிப்பும் குறை மதிப்பும் எண்ணளவுல சமமாக இருந்தால் அந்த மதிப்பானது 0 சம தொலைவில் அமையும். அதனால இது வந்து 0 சம தொலைவில் அமையும். அடுத்தது என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறு எண். இப்ப இதுல தொகுதியை பார்த்தோம்னா -15, +20, -25 இந்த வகையில பார்த்தோம்னா குறி ஒன்றுக்கொன்று மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பிளஸ் மதிப்பு கிடைக்கும். 15, 20, 25 அப்ப இதுக்கு அடுத்தது 30. அப்ப இதுக்கு அடுத்த எண் வந்து +30/24, +/-, அப்ப அதுக்கு அடுத்த எண் -24, 32, 40 8 கூடிக்கிட்டே இருக்குது. அப்ப இதற்கு அடுத்த எண் வந்து 48. அப்ப இந்த எண் வந்து -30/48. அடுத்தது 58/-78 திட்ட வடிவம். திட்ட வடிவம் காணும் போது 58/-78 எப்போதுமே திட்ட வடிவத்துல எதிர்குறியானது தொகுதியை சேர்ந்தடையும். அதனால மைனஸ். அதற்கு அடுத்தாப்புல இங்க இருக்கக்கூடிய எண்ணுக்கு பொதுவான வகையெண் இருந்தால் அடி உடுத்து சுருக்கணும்.
அப்ப இங்க இந்த ரெண்டுக்கும் பொதுவான வகையன் அப்படினு பாக்கும்போது நமக்கு இரண்டு பொதுவான வகையன் அப்ப இத அடி கொடுத்துட்டோம்னா 2 2 4 மீதி 1 18 9 2 இத அடி கொடுத்துட்டோம்னா 32 6 மீதி 1 18 9 அப்ப -29/39 இதுதான் வந்து இதனுடைய திட்ட வடிவம் -29/39 ஒண்ணு என்ன செஞ்சிருக்கணும் அப்படினாச்சுனா எதிர்குறி இருப்பின் அது வந்து தொகுதிக்கு போயிருக்கணும் இன்னொன்னு பொது வகையின் இருப்பின் அடி கொடுத்துட்டு பொது வகையின் ஒன்று மட்டும் இருக்குறப்பல கொண்டுட்டு வந்துட்டோம்னா அதுதான் திட்ட வடிவம் ரைட் இப்போ நமக்கு வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக முடிஞ்சி வச்சி இதுல எடுத்துக்காட்டு 1.2 ல பார்த்தோம்னா திட்ட வடிவில் எழுதுக அப்படினு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது 48/-84 இப்போ இந்த கணக்கையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படினா எதிர்குறிய தொகுதி கொண்டு போய்ட்டோம்னா -48/84 அதுக்கு அடுத்து பொது வகை எண்ணால நாம என்ன செஞ்சிட்டோம் அப்படினா அடி கொடுத்துட்டோம் அப்படினா இங்க வந்து 12 பொது வகை எண் 4/12 48 7/12 84 அப்ப -4/7 னு கிடைச்சோம் இதே மாதிரி இந்த இதல ரெண்டுலயே எதிர்குறி இருக்கனால இந்த எதிர்குறியை அடிச்சிரலாம் அப்ப இது மிகை மதிப்பாயிரும் 6 பொது வகை எண் 3/18 7/42 அப்ப இது வந்து 3/7 அப்படிን கிடைச்சிரும் இந்த மாதிரி நாம என்ன செஞ்சிக்கலாம்னா இந்த கணக்குகளை முடிச்சிரலாம் இந்த கணக்குகளை செஞ்சிட்டோம்னா எளிதாயிரும் நன்றி அனைவருக்கும் வணக்கம்